வணக்கம் மக்களே. இப்போ நியூஸில் யூடியூப்லன்னு எல்லா சோஷியல் மீடியாவிலும் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற கேஸ் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஸ்ரீமதி கேஸ் தான். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கன்னியாம்பூர்ன்ற இடத்துல ஈசிஆர் சக்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இல்லை, 12th படிக்கக்கூடிய ஸ்ரீமதின்ற பொண்ணு 3rd மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லப்படுது. இது 13 July 2022, அதாவது இந்த மாதம் 13th புதன்கிழமை நடந்ததா சொல்லப்படுது. ஸ்ரீமதி கீழே விழுந்ததா சொல்லப்படுற ஹாஸ்டல் வாசல் கிட்ட ஒரு துளி ரத்தம் கூட இல்லை. ஆனால் ஹாஸ்டல் வாசல் கிரில் கேட் பக்கத்தில் மட்டும் கரெக்டாக 5 fingers படிகிற மாதிரி ஒரு ரத்தம் படிஞ்ச கைரேகை கண்டுபிடிக்கப்படுது. அது பார்க்க ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது போல பல விஷயங்கள் ஒன்றுக்கு ஒன்று பொருந்தாமல் ரொம்ப சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். ஈசிஆர் சக்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலோட கரண்ட் சேர்மன் ரவிக்குமார், அவரோட ஒய்ஃப் சாந்தி ரவிக்குமார், ஸ்கூல் செக்ரட்டரி. இந்த சாந்தி ரவிக்குமார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, காலையில் 13/7/2022 5:15 ஸ்கூல் வாட்ச்மேன் மண்ணாங்கட்டி எனக்கு ஃபோன் பண்ணார். இது போல ஹாஸ்டல் மாடியிலிருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்து மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறான்னு. உடனே நான் ஸ்கூலுக்கு போனேன். அதே ஹாஸ்டலில் தங்கியிருந்த மேக்ஸ் டீச்சர் கிருத்திகாவோட உதவியோட அந்த பொண்ணை எங்கள் ஸ்கூல் ஓம்னி வேனில் ஏற்றிக்கிட்டு பக்கத்தில் இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வச்சேன். அங்கே போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மேக்ஸ் டீச்சர் கிருத்திகா எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஸ்ரீமதி இறந்து தான் சொன்னாங்க. சொன்ன உடனே நான் ஸ்ரீமதியோட அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லிட்டேன்னு ஸ்கூல் செக்ரட்டரியான சாந்தி ரவிக்குமார் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீமதியோட அம்மா தந்த ஸ்டேட்மெண்ட், 13 July 2022 புதன்கிழமை காலையில் 6:30 எனக்கு ஃபோன் வந்திருந்தது. இந்த மாதிரி உங்கள் பாப்பாவை நாங்கள் பக்கத்தில் இருக்க கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம்னு சொல்லிட்டு வெறும் 1/2 hourலேயே கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது உங்கள் பொண்ணு இறந்து போய் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரப்பட்டான்னு சொல்கிறாங்க. அதோட என் பொண்ணுக்கு பின்தலையில் மட்டும்தான் அடிபட்டு இருந்தது. கை காலில் எந்த ஒரு கீறலும் இல்லை. அதே மாதிரி முகத்திலையும் எந்த ஒரு அடியும் இல்லை. ஆனால் நெஞ்சில் மட்டும் ஃபுல்லா கீறல் கீறலாக இருந்ததுங்க. சரி, ஸ்கூலுக்கு போய் பிரின்ஸிபலை பார்க்கலாம்னு போனால் அங்கே எக்கச்சக்கமான போலீஸை செக்யூரிட்டிக்கு போட்டு வச்சுருந்தாங்க. சரி, சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கலாம்னு கேட்டால் வெறும் 10:30 வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டிட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை சொல்லிட்டாங்க. அது எப்படி ஒரு ஹாஸ்டல் வெளியில சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லாம இருக்கும்? ஏன் என் பொண்ணு கீழே விழுந்த வீடியோ இல்ல? அப்படி இருந்தாலும் ஏன் எங்களுக்கு காமிக்கல? அதோட இந்த ஸ்கூல்ல ஆல்ரெடி 7 குழந்தைகள் இறந்ததா இப்போதான் எனக்கு தெரிய வருது. என் பொண்ணோட இறப்பு தான் கடைசியா இருக்கணும், இது போல இந்த மாதிரி ஸ்கூல் இருக்க கூடாதுன்னு செக்ரட்டரி சாந்தி ரவிக்குமார், சேர்மேன் ரவிக்குமார் அரெஸ்ட் பண்ணலன்னும் எங்களை போலீஸ் வச்சு அடிச்சு துரத்திட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என் பொண்ணு எப்போ இறந்தானே தெரியல, யூனிஃபார்ம் உடையே இறந்திருக்கான்னு சொல்லி அழுதுருக்காங்க. என் பொண்ணை வந்து 6th சத்தி ஸ்கூல் கன்னியாமூரில் சேர்த்தேன். 11th படிக்கலையே டிசி கொடுங்கண்ணே, அவங்க டிசி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 12th வந்து போய் திரும்ப ஹாஸ்டல் சேர்த்தேன். July 1st தாங்க சேர்த்தேன். July 13th எனக்கு ஃபோன் வருது. 6:30 ஃபோன் அடிக்கிறாங்க, உங்கள் பாப்பா உயிரோட தான் இருக்கிறா, வாங்க கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டலுக்குன்னு. திரும்ப நாங்கள் 1/2 hour ஆகலங்க, ஃபோன் அடிச்சு உங்கள் பொண்ணு செத்துடுச்சு, உயிரோட இருக்குன்னு சொன்ன ஒரு பொண்ணு 1/2 hour உங்கள் பொண்ணு செத்துடுச்சின்னு சொல்லிட்டாங்கங்க. அடுத்தது நாங்கள் கள்ளக்குறிச்சிக்கு போனோம். கள்ளக்குறிச்சி போய் டாக்டரை பார்க்கக்குள்ள உங்க பொண்ணு செத்துதாமா வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. அம்புட்டும் போய் பிடிச்சிட்டாங்க. நாங்க போய் திரும்ப பினாரையில என் பிள்ளைய போய் நாங்க பார்த்தோங்க. அப்ப என் பிள்ளை மண்டையில இம்மா ரத்தம், சட்டையெல்லாம் தூக்கி போத்தா சரியான காயம். 3rd இருந்து வீந்த ஒரு பொண்ணுக்கு சட்டை பூரா எப்படிங்க காயமாவும், கை நல்லா இருக்குது, காலு நல்லா இருக்குது, மூஞ்சி நல்லா இருக்கு, மண்டை மட்டும் இம்மா ரத்தம். சரின்னுட்டு நாங்க திரும்ப கன்னியாகுமரி ஸ்கூலுக்கு போறோங்க. ஸ்கூலுக்கு போய் புள்ள வீந்த இடத்த போய் பார்த்தா ஒரு சொட்டு ரத்தம் இல்ல. அந்த வார்டனும் பிரின்சிபல் ஒருத்தங்க கூட எங்களை சந்திக்கலங்க. நாங்க இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ளே 1000 போலீஸை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, அந்த ஸ்கூல்ல எங்களுக்கே தெரியாதுங்க, இப்ப சொல்ல சொல்லதான் தெரியும், அந்த ஸ்கூல்ல இதோட ஏழாவது கொலை, ஏழாவது கொலை, ஏழாவது கொலைன்னு 7 பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்க பணத்தால அடிச்சு மறைச்சு திரும்ப திரும்ப ஸ்கூல் நிர்வாகத்தை நடத்திக்கிட்டே வராங்க. இந்த அளவுக்கு எதுக்கு நடத்த விடுறீங்க? 7 பண்ணிட்டு ஒரு ஸ்கூல் எதுக்கு நடத்துங்க? எல்லாரையும் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு விரட்டி துரத்தி விட்டுட்டாங்க. ஒருத்தவங்க கூட நேர்ல வந்து பார்க்கவே இல்லை. பிரின்சிபாலையும் எல்லாத்தையும் நிர்வாகத்தையும் நாங்க கைது பண்ணிட்டோம்னா அவங்க போட்டோ எல்லாம் எங்கள்கிட்ட காட்டினாங்க. அந்த ஸ்டேஷன் என்னவோ அந்த ஸ்டேஷனுக்கு போய்
அவங்க கைது பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, சேஷன்லாம் ஆளை காட்டுங்கன்னு சொன்னோம். அந்த சேஷன்லாம் அவங்க இல்ல, எங்கன்னு கேட்டதுக்கு நாங்க அங்க வச்சிருக்கோம் இங்க வச்சிருக்கோம்னு மூடி மறைச்சிட்டாங்க. சரிங்க, இன்ச் பை இன்ச்சா எங்களுக்கு வீடியோ காமிங்கன்னு நாங்க சொன்னோம். வீடியோவை காமிக்கவே இல்லைங்க. நைட்டு பத்திர வீடியோவை காமிச்சு அதுல ஒண்ணுமே இல்லைங்க, புள்ள வீடியோவே இல்ல, எதுவுமே பண்ணல. அப்படியே சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் காமிச்சுட்டு புல் வீடியோவை காட்டணுமா காட்டலைங்க. ஒரு நிர்வாகம், ஒரு ஸ்கூலு, எல்லா பக்கமும் தாங்க வீடியோ வச்சிருக்கோம், காட்டுமா காட்டாதா? ஒண்ணு கூட காட்டவே இல்லைங்க. அதுலயும் போய் பிடிச்சிட்டாங்க. பிள்ளைங்க கூட இருந்த ஹாஸ்டல் பொண்ணுங்களை நாங்க பேசறதுக்கு அனுமதி கேட்டோம், அதுவுமே எங்களை வந்து அனுமதி தரல. சரி வாமா உள்ள நீத்துட்டு போனாங்க. ஒரு பொண்ணுங்க கூட இல்ல, வீட்டுக்கு போயிடுச்சு, வெளியே போன திரும்பவும் தரத்திட்டாங்க. என் பொண்ணு பேக்க அவங்க மட்டுமே போய் பாக்குறாங்க. என்னையும் அழிச்சிட்டு போனுங்க ரூமுக்கு, அழிச்சிட்டு போய் அவங்க வரணும், போலீஸ் வரணும், நானும் போகணும், ரூம் பேக்க செக் பண்ணணும். ஒண்ணுமே இல்லாத இவங்க மட்டுமே மர்மமா போய் என் புள்ள பேக்கல ஒரு சீட்டை எழுதி வச்சுட்டு, உன் புள்ள சீட்டை எழுதி வச்சுட்டு செத்துருச்சுன்னு அபாண்டமான ஒரு பொய் சொல்லிட்டாங்க. என் புள்ள வீழ்ந்துருச்சு. எனக்கு 6:30 போன் அடிக்கிறாங்க. காலையில விடிஞ்சு 13 6:30 எனக்கு போன் அடிக்கிறாங்க. ஆனா 12 நைட்டு 10:30 உன் புள்ள வீழ்ந்துருச்சுங்கிறாங்க. இது எந்த ஒரு நியாயங்க? இது எந்த ஒரு நியாயம்? அடுத்தது வீழ்ந்த பிள்ளைய முறைப்படி என்னங்க பண்ணணும்? ஆம்புலன்ஸ்ல அழிச்சிட்டு போனோம். அவங்க ஆம்புலன்ஸ்லயே அழிச்சிட்டு போல, சஸ்பென்ஸ் அழிச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்த விஷயம், போலீஸுக்கு தகவல் சொல்லணும். போலீஸுக்குமே அவங்க சொல்லலங்க. இந்த மாதிரி ஒரு திருட்டு ஸ்கூலான ஒரு இடத்த கூட பாக்கலங்க. ஒரு பெத்த தாய பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லாம போலீஸ விட்டு அடிக்க வச்சாங்க. என் புள்ள ஹாஸ்டல் படிக்குது. ஹாஸ்டல் படிக்கிற ஒரு பிள்ளைய ஸ்கூல் முடிஞ்சு போனாக்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு சொல்லணுமா சொல்றதுங்க? யூனிஃபார்ம்லயே புள்ள செத்துருக்குதுங்க. எத்தனை மணிக்கு செத்துதுன்னு தெரியல. இப்படி மொறைச்சு போய் கிடக்குதுங்க என் மட்டும் புள்ள. நாங்களும் காலையில 6:30 இருந்து நைட்டு 10:00 வரையும் போராடி பார்த்தோங்க. போலீஸ் தரப்புல இருந்து ஸ்ரீமதி எழுதினதா ஒரு லெட்டர் கண்டுபிடிக்கப்படுது. அதுல ஸ்ரீமதி, நான் விளையாடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க, என்ன படிப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்க, ஒரு 2 டீச்சர்ஸோட நேம் சொல்லி இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுங்கன்னும், எனக்கு 12th ஃபீஸ் இப்போதான் எங்கள் அம்மா அப்பா கட்டியிருக்காங்க, ஸோ தயவு செஞ்சு அந்த 12th ஃபீஸை மட்டும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிடுங்க, இந்த முடிவை நான் எடுத்ததுக்கு ரொம்ப சாரி அம்மா அப்பான்னு எழுதியிருப்பதா ஒரு லெட்டரை போலீஸ் ஸ்ரீமதியோட அம்மா அப்பா சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி படித்து காட்டியிருக்காங்க. ஸ்ரீமதி சொன்ன அந்த 2 டீச்சரை அரெஸ்ட் பண்ணதா சொல்கிறாங்க. பட் போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்க்கும்போது அங்கே எந்த ஒரு டீச்சரையும் அரெஸ்ட் பண்ண மாதிரி தெரியலன்னு ஸ்ரீமதியோட அம்மா சொல்லியிருக்காங்க. இதில் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிற விஷயங்கள் என்னன்னா, ஸ்கூல் மற்றும் ஹாஸ்டலை சுற்றி சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் ஆகப்பட்டு இருக்கு. பட் ஸ்ரீமதி மேலே இருந்து கீழே விழுந்ததா எந்த ஒரு ஃபுட்டேஜும் இல்லை. ஸ்ரீமதியோட அம்மாவுக்கு நைட் 10:30 வரைக்கும் இருக்கிற ஃபுட்டேஜ் தான் காட்டப்பட்டு இருக்கு. மற்ற ஃபுட்டேஜ்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஸ்ரீமதி 13 விடிய காலையில 5:15 சூசைட் பண்ணிக்கிட்டதா பார்த்ததா தான் சொல்லப்பட்டு இருக்கு. பட் அவ்வளோ விடிய காலையில என் ஃபுல் யூனிஃபார்மோட நல்லா தலையை கிளீனாக வாரி மடிச்சு கட்டி இருக்கணும். மூணாவது விஷயம் என்னன்னா, ஸ்ரீமதி 3rd மாடியிலிருந்து கீழே விழுந்த இடத்துல ஒரு துளி ரத்தம் கிடையாது. பட் அங்கே இருக்க சுற்றி இருக்க செவற்றில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் அங்கங்கே இருந்திருக்கு. அதுவும் இந்த ரத்த கரைகள் எல்லாம் மறுபடியும் ஹாஸ்டலுக்குள்ளே போகிற டைரக்ஷனில் தான் இருந்திருக்கு. விழுந்த பொண்ணை அர்ஜென்ட்டாக தூக்கிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம்னு சொல்கிறாங்க. பட் எப்படி ரத்த கரைகள் மறுபடியும் உள்ள போற டைரக்ஷன்ல இருக்குன்னு தெரியல. நாலாவது விஷயம் என்னன்னா, ஸ்ரீமதியோட பின்தலையில தான் பலத்த அடி இருக்கு. பட் கை காலெல்லாம் நல்லா இருக்கு. முதுகுல இருக்க விலா எலும்பு மட்டும் உடைஞ்சதா சொல்லப்படுது. அப்படின்னு பார்த்தா ஸ்ரீமதி மல்லாந்து, அதாவது பின்முதுகு கீழே படுற மாதிரி இறந்திருப்பானே வச்சுக்கப்போமே. ஆனா ஸ்ரீமதியோட நெஞ்சு பகுதியில நிறைய காயங்கள் இருக்கே, அது எப்படி வந்தது? அஞ்சாவது விஷயம் என்னன்னா, ஸ்ரீமதி கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்லப்படும் போது ஏன் ஸ்கூல் செக்ரட்டரி சாந்தி ரவிக்குமார் மட்டும் அந்த சம்பவ இடத்துக்கு வந்தாங்க? ஏன் சேர்மேன் ரவிக்குமார் வரல? சரி அது கூட இருக்கட்டும், ஒரு சூசைடோ ஆக்சிடென்ட்டோ இல்லை நடக்கக்கூடாத ஒரு தப்பான சம்பவம் ஏதோ நடக்குதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணுற ஆள் யாரா இருக்கும்? போலீஸ் தானே. ஏன் ஸ்ரீமதியோட அம்மாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணிட்டு பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் போலீஸை காவலுக்கு வச்சிருக்காங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்? இப்போ ஸ்ரீமதியோட பேரண்ட்ஸ், சொந்தக்காரங்க, பொதுமக்கள்னு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க.
அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என் மகள் இறந்துட்டா, அது எப்படி நடந்தது, எதனால நடந்தது, யார் அவளை தற்கொலைக்கு தூண்டுறாங்க, அது தற்கொலையா இல்லை கொலையா, அப்படி அது கொலையா இருந்தா அது பாலியல் தொல்லையால் நடந்த கொலையா இல்லை என் பொண்ணு நரபலி கொடுத்தாங்களா, அப்படி என் பொண்ணு தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டானா, என் பொண்ணை தற்கொலைக்கு தூண்டினது யாரு, இப்படி பல கேள்விகளை ஸ்ரீமதியோட பேரண்ட்ஸ் முன் வைக்கிறாங்க. ஃபீஸ் கட்டி இருக்கும், ஸ்கூல் ஃபுல்லாக சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, என் பொண்ணு எங்கேருந்து குதிச்சா எப்படி குதிச்சான்னு எங்களுக்கு காட்டுங்க, அது எதுவுமே காட்டாமல் பொண்ணு மேலேருந்து குதிச்சிட்டான்னு சொன்னால் நாங்கள் எப்படி நம்புவோம்னு பெற்றோர் சார்பாகவும் உறவினர்கள் சார்பாகவும் ஒரு நியாயமான கேள்வி எழுப்பப்படுது. இப்போ ஸ்ரீமதியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து இன்னும் பல அதிர்ச்சியான விஷயங்களை வெளியிட்டு இருக்காங்க. ஸ்ரீமதி அதிக அளவான பிளட் லாஸ் ஆலையும் அதிர்வாலையும் தான் இறந்திருக்கானும், அவளோட விலா எலும்பு உடைஞ்சிருக்கணும், அவன் நெஞ்சில் இருந்த காயங்கள் எல்லாமே அவள் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே தான் நடந்திருக்கணும், ரிப்போர்ட்ல எல்லாம் கிளியராக வருது. ஸ்ரீமதி 13ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு இறந்ததாக சொல்லப்படுது. 14ஆம் தேதி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டைமுக்கு முன்னாடியே 36 to 48 hours முன்னாடியே ஸ்ரீமதி இறந்ததா ரிப்போர்ட் வருது. அந்த கணக்கு படி பார்த்தா ஸ்ரீமதி 12ஆம் தேதியே இறந்திருக்கா. ஸ்ரீமதி கடைசியா 12ஆம் தேதி காலையில 8:30 ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போறது சிசிடிவி கேமரால பதிவாகி இருந்திருக்கு. அப்படின்னு பார்த்தா ஸ்ரீமதி ஸ்கூல் முடிஞ்ச 3:30 மேலதான் சூசைட் பண்ணிருக்கணும், இல்லைன்னா அவளுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கணும். அப்படி 12ஆம் தேதி நைட் நடந்த இந்த விஷயத்தை ஏன் 13ஆம் தேதி வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லல? ஸ்கூல் செவத்துல அந்த ரத்தக்கரை எப்படி வந்ததுன்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட கேள்விக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி என்ன சொல்றாங்கன்னா, இதை பத்தி நாங்க அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்கும் போது அது ரத்தக்கரை இல்ல, பெயிண்ட், அது எப்பத்துல இருந்தோ அது அங்கதான் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. இருந்தாலும் நாங்க அது தடவியல் துறைக்கு டெஸ்டிங்க்கு சென்ட் பண்ணி இருக்கோம். அதோட ஸ்ரீமதியோட சூசைட் நோட் லெட்டர்ல இருந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் அவளோட கிளாஸ் ஒர்க் ஹேண்ட் ரைட்டிங்கும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்க ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்கோம். கண்டிப்பா நாங்க நியாயம் வாங்கி கொடுப்போம்னு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இப்போ போலீஸ் அபிஷியல்ஸ் சொல்றாங்க, காலையில ஸ்ரீமதி மேல இருந்து கீழே விழுந்ததுல இருந்து அவளை வேன்ல ஏத்திட்டு ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் எல்லா ஃபுட்டேஜஸும் எங்க கிட்டதான் இருக்கு. இந்த கேஸ் ஹைகோர்ட் வரைக்கும் போயிருக்கதால நாங்க அந்த ஃபுட்டேஜஸ் உங்களுக்கு காட்ட முடியாது, ஸோ ஸ்ட்ரெயிட்டா நாங்க கோர்ட்ல தான் அதை காட்டுவோம்னு சொல்லி இருக்காங்க. ஸ்ரீமதியோட கிளாஸ்மேட் பொண்ணு ஒருத்தி ஸ்ரீமதி சாகிறதுக்கு முன்னாடி ரொம்ப அப்செட்டா அமைதியாகவே இருந்ததாகவும், இதுக்கெல்லாம் காரணம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் ஒரு யூடியூபர் பிரதர் கிட்ட இன்ஸ்டால கான்டாக்ட் பண்ணி சொல்லி இருக்கா. கொலையோ தற்கொலையோ, அப்படி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சொல்ற மாதிரி தற்கொலையாகவே இருந்தாலும் அந்த தற்கொலைக்கு தூண்டினவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஒரு குழந்தைய பறி கொடுத்த பேரண்ட்ஸ் இதை கூட கேட்க மாட்டாங்களா? தன்னோட பொண்ணுக்கான நியாயம் கேட்க மாட்டாங்களா? அவங்க கேட்ட கேள்விக்கு இப்ப வரைக்கும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு பதிலும் வரல. கள்ளக்குறிச்சியை இப்ப போராட்டத்துல இறங்கி ஒரு போராட்ட களமா மாறிட்டு வருது. ஸ்ரீமதிக்கான நியாயம் கிடைக்க வேண்டும். ஸ்ரீமதியின் மரணத்திற்கு யார் காரணமா இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஸ்ரீமதிக்கான நியாயத்தை காவல்துறை வாங்கி தர வேண்டும். ஸ்ரீமதிக்கு சிஎம் சார் காது வரைக்கும் போகி சிஎம் அவர்கள் மக்கள் கிட்ட ஸ்ரீமதிக்கு கண்டிப்பா ஒரு நியாயம் கிடைக்கும்னு ப்ராமிஸ் பண்ணி இருக்காரு. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி. நன்றி, வணக்கம்.